हलो फ्रेंड्स वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी इनकी नम्बर चैनल वीडियो पातरको अब पाती नम्बर मुड़ी वलर्च तूं तरक और अभुत हेर पैक प्रिपरेशन फ्रेंड्स पातर इत हेर पैक नहीं मूर्ना नहीं तल अटे वह मुड़ ना और का मणि की वलर वे हेर पैक प्रिपरेशन वो रोमे हेल्पुलाकमें तल अव फ्रेंड्स अंदर नीसलट को अमान हेर पैक पाती ना वो नाल विधान सेतर और नालू सेतर फ्रेंड्स अड़ीना नम्बर वीडियो स्किपन मुलसा पांग अब ना इन पर सेतर एं पक सर अभी मुलसा पात नहीं मुड़े नहीं अ्ले पड़े वो मुड़ वलर्च तूं तरक हेर पैक प्रिपरेशन वो रोमे हेल्पुला वीडियो पड़ी हेर पैक प्रिपरेशन उ रोम पिछड़ी अब नीचना वीडियो को और लाइक पड़ूंगाइक पड़े मटाम उ फ्रेंड्स अंड फेमिली मेमर्स वीडियो शेर पड़ूंगे नम्बर सीक्रेट आफ हेल्थ अंड ब्यूटी चेनल सब्सक्रेबूंग पकड़ बेल बटन टूंग अम्म चेनल போற புத்தம்போது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே फ्रेंड्स அதுக்காக நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹேர் பேக் प्रिपरेशन தான் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த ஹேர் பேக்கை நீங்க உங்க தலையில அப்ளை பண்ணிட்டு வரப்ப ஒரே வாரத்துல உங்க முடியோட வளர்ச்சியை தூண்டி உங்க முடி வந்து நல்ல காடு மணிக்கு வளர்றதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ அதுக்காண்டி தான் நம்ம வந்து ஹேர் பேக் प्रिப்பயர் பண்ண போறோம் அதுக்கு நான் ஏற்கனவே ரெண்டு பொருள் உங்ககிட்ட காமிச்சிட்டு தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் பொருள் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா ஆலிவ் விதை இந்த ஆலிவ் விதையோட அந்த ஜெல் தான் फ्रेंड्स ஜெல் நம்ம வந்து நார்மலாவே நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி அந்த பெயின் பொடுகு பிரச்சனையை நீக்குறதுக்கு இந்த ஆலிவேதை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணனோ அதை எடுத்துக்கேன் சன்சில்க்னு சொல்லி நீங்க எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அதை எடுத்து வச்சுக்கோங்க தலையில அப்ளை பண்றதுக்கு நம்ம ரெகுலரா நீங்க எது தேய்ப்பீங்களோ அதை எடுத்துக்கோங்க फ्रेंड्स இப்போ ஷாம்பு நம்ம எதுக்காண்டி எடுக்கிறோம்னா நம்ம அந்த பிசுபிசுப்பு தன்மை இந்த ஆலிவதை சேர்க்குறோம் இல்லையா அதில் பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் இருக்கும் அப்படியே ஒரு ஜெல் மணிக்கு வந்து அந்த பிசுபிசு தன்மை இதெல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு ஷாம்பும் நார்மலாக நம்ம முடி வந்து அந்த கருமையாக மாறும் இந்த சன்சில்க் ஷாம்புலாம் போட்டோம்னா முடி வந்து கருமையாக மாறும் அதுக்காண்டி தான் நான் வந்து சன்சில்க் ஷாம்பு வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு பொருள் தான் அடுத்து நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஒரு க்ளீனான பவுல் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன செய்ய போறோம்னா ஷாம்பு வந்து நம்ம இந்த பவுல்ல வந்து நல்லா தனியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மணிக்கு ஃபில் பண்ணீங்களாலே வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் ஷாம்பு பாருங்க நான் நல்லா கருப்பு கலர்ல எடுத்துக்கேன் இந்த ஷாம்பு வந்து நல்லா கருப்பு கலரா இருக்கு நீங்க எந்த ஷாம்புனாலும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணனும்னு கிடையாது நான் வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்றனால இத எடுத்துக்கேன் நீங்க எந்த நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எதுவா இருந்தாலும் ஓகே தான் ब्रांडड शैम्पू எந்த ஷாம்புனாலோ எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஷாம்பு வந்து எனக்கு பிடிச்சவங்கர்க்காக நான் எடுத்துக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமா எப்பவுமே எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் தண்ணி லைட்டா சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா கிண்டி விடணும் फ्रेंड्स அப்பதான் அதுல அந்த நரநொட்டு தன்மை அதுல வந்து கெமிக்கல் இதெல்லாம் கலந்து வந்தா தண்ணியோட அப்படியே இதாயிரும் அதுக்காக இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க கிண்டி விடும்போதே அந்த நரநொட்டு தன்மை வந்து இதே நீங்க ஸ்பூன்ல கிண்டி விட்டீங்கன்னா நல்லா தெரியும் फ्रेंड्स பாருங்க அந்த பப்ல்ஸ்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதான் அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது ஓரமா தூக்கி வெச்சாச்சுல இப்போ அந்த ஆலிவ் வச்சி வச்சி நம்ம எப்படி प्रिப்பயர் பண்ணலாம் அப்படி பார்க்க ஆரம்பிப்போம் பாத்தீங்கன்னா நான் ஒரு இன்டக்ஷன் ஸ்டவ் நான் எடுத்து வச்சிருக்கேன் फ्रेंड्स எதுக்காகனா அந்த ஆலிவோட ஜெல் தான தேவை அந்த ஜெல்ல வந்து இப்போ நம்ம வந்து प्रिப்பயர் பண்ணப் போறோம் அதுக்காக தான் நான் வந்து இன்டக்ஷன் ஸ்டவ் நான் எடுத்துக்கேன் பா நான் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்தை வச்சாச்சு வச்சிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு ஜெல் எவ்வளவு प्रिப்பயர் பண்ணப் போறோமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி जेल वो ना कटिया पद कावान अल्प तंडी ऊतीटे ऊती इत वो करक्टा फ्रेंड्स जेल वो ना नम्बर तलिए अप्ले पड़ पद ती वो करक्टा अल्प तंड तीन ना कुमें अद वे ना नम्बर को आलि वद सेको अड़पाला आन पड़ी विटको तंडी वो ना कुछ वरटो पाती तीन वो ना कुछ फ्रेंड्स इत पक नाम एचा अंत आलि विद ना और टेबल स्पून ना परे टेबल स्पून ना एचे अब नम्बर इतक सेतव ना से बबल्सा इतना नमक अंदर जेल फार्म क्रेंड्स पाती ना कुछ नमक ना जेल पक
நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அப்படியே நல்லா ஜெல் நல்லா கட்டியான பதத்தில் தான் நமக்கு கிடச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா இதில் கூட இருக்கட்டும். இவ்வாறு நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக நமக்கு வர பக்குவத்தில் கிடக்குது. நல்லா கட்டி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெல் வந்து தண்ணி பக்குவத்தில் நம்ம எடுத்தோம். இந்த பாருங்கள் ஜெல் அப்படியே நமக்கு காயிட்ருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தோம்னா ஜெல்லோட ஜெல்லாம் வந்து நல்லா வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெல் எல்லாமே நல்லா வெளியே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நமக்கு நல்லா ஒரு கட்டியான பக்குவத்தில் அந்த ஜெல் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா நான் பாத்திரத்தை வந்து கீழே இறக்கி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அந்த ஜெல் வந்து நமக்கு நல்லா கட்டியான பக்குவத்தில் நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம தண்ணி எவ்வளோ எடுக்கிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த ஜெல் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நான் தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா ஒரு கட்டியான பக்கத்தில் அந்த ஜெல் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்து நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ தொடர்ச்சியாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் பொடி ஃபார்மில் தான் ஒரு 4 பொடியான எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொடி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது உங்களுக்கே தெரியுது, அந்த வெள்ளை கரிசலாங்கனி பொடி. இது நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி நமக்கு அந்த முடி சூட்டில் அந்த சூட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த உடல் சூடை குறைக்கிறதுக்கும் இந்த வெள்ளை கரிசலாங்கனி பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பொடி வந்து நீங்கள் நாளுமே ஒரிஜினலாக எடுக்கணும்னா இது நல்லா ஒரிஜினலான இதை எடுத்துக்கோங்க. இல்லை ஒன்று தான் கிடையாது அப்படின்னா பொடி ஃபார்ம்லேயே 4 பொடியுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வெள்ளை கரிசலாங்கனி பொடி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் பொடி வந்து நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி விட்றதுக்கு இந்த நெல்லிக்காய் பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் நான் நெல்லிக்காய் பொடியும் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை பொடி. இது நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி விடும் இந்த செம்பருத்தி இலை. இதுலேயே செம்பருத்தி பூ பொடி வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து செம்பருத்தி இலை பொடி தான் முதல்ல எடுத்திருக்கேன். அடுத்து எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ பொடியும் நான் எடுத்திருக்கேன். இந்த 4 பொடியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி விடுறதுக்காக நான் எடுத்திருக்கக்கூடிய பொருள். இது கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் ஒரே ஒரு பொருள் சேர்ப்பேன், அது என்னங்கிறத நம்ம வீடியோட லாஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இது வந்து நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் நல்லா ஜெல் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வந்து அந்த ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஷாம்பு கூட இதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அப்படியே அந்த ஜெல்லை மட்டும் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்படியே இது பண்ணிங்கன்னா அந்த ஜெல் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் விழும். அதில் இது விழுந்தாலும் எசன்ஸ் இது விழுந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஜெல் நல்லா கட்டியான பக்குவத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அந்த ஜெல்லை நம்ம இது கூட சேர்த்துட்டோம். ஆலி வதை விழுந்தாலும் நம்ம தலையில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே நல்லா ஜெல் பாருங்களேன் அப்படியே ஜெல் பக்குவத்தில் நமக்கு கிடச்சிருச்சு. அந்த ஆயுர்வேதியோட ஜெல்லு ஷாம்போட இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பொடியை வந்து நம்ம ஒவ்வொன்றா இப்போ சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ பொடி நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பூ பொடியும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ பொடி சேர்த்தாச்சு. அடுத்து என்ன பொடின்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலைப்பொடியும் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இலைப்பொடி சேர்த்துருக்கு. அடுத்து நெல்லிக்காய் பொடியும் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. அடுத்து வெள்ளை கரிசலாங்கனி பொடியும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஆலி வதை கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே நல்லா கிண்டி கிண்டி விட்டோம்னா நல்லா நமக்கு ஒரு பக்குவத்தில் கிடச்சிரும். இங்கே பாருங்கள் நல்லா ஒரு கட்டியான பக்குவத்தில் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த மணிக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நமக்கு தலையில் அப்ளை பண்ணக்கூடிய பதத்துக்கு கிடைக்கும். அந்த ஷாம்பு சேர்த்தனால பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே வீடு முழுக்க மணக்கிற அளவுக்கு அந்த ஷாம்போட வாசனை நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நல்லா நான் கிண்டி விட்டுட்டேன். இப்போ இது கூட லாஸ்ட்டாக நம்ம ஒரு பொருள் சேர்ப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான். நல்லா வீட்டில் நல்லா கட்டியாக உறவு ஊற்றி வச்சுக்கூடிய தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிர் எதுக்காண்டினா நம்ம முடி நல்லா குளிர்ச்சியாக, தயிர் நார்மலாலே குளிர்ச்சியான பொருள் இல்லையா, அந்த நம்ம ஹேர் பேக் கூட நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம முடியை நல்லா குளிர்ச்சியாக மாற்றி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிரும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள் நல்லா தயிரும் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆலி வதை சேர்த்தனால மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா நம்ம கிண்டி விட்டோம்னா நல்லா ஒரு பதத்துக்கு நமக்கு மிக்ஸ் ஆயிரும். இங்கே பாருங்கள் நல்லா நான் கிண்டி விட்டு ஒரு பக்குவத்துக்கு நான் எடுத்துட்டேன். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 1/2 நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தாலே போதும். ஒரு 3 டேஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்கள் முடி வளர்ச்சியை நல்லா நான் முதல்ல சொன்ன மணிக்கு அப்படியே 1/4 மணிக்கு வளர வைக்கிறதுக்கு இந்த ஒரு ஹேர் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ஹேர் பேக் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.